ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நல்ல குழு குழுன்னு மழை பெஞ்சிட்டே இருக்குது, தொடர்ந்து அடமழை பெஞ்சிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் ஏதாவது சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஈவினிங் நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணப்போ, வீட்டை விட்டு வெளியில் போக முடியல, சரி பரவாயில்ல, வீட்டில் இருக்க வெங்காயம் கடலை மாவு வச்சு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம். பாருங்கள், வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. தேவையான அளவு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸையும் உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும். நல்லா ஸ்லைஸ் பண்ணி இந்த வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு கடலை மாவு, தேவையான அளவு கடலை மாவு வந்து எடுத்துகிட்டு, கடலை மாவு சேர்க்கறதுனால கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள், டேஸ்ட்டுக்காக மிளகுத்தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாம் சேர்த்துட்டு, நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை கூட சேர்த்துட்டு, இந்த மாவு கூட உடனே தண்ணி சேர்க்க வேணாம், ஆனியனில் தண்ணி இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் நம்ம ஆனியனை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு, தேவை அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். வெங்காய பஜ்ஜி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மழைங்கிறதுனால இன்னும் எங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே போல் நீங்களும் வந்து இந்த மழை நேரத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், இது மாதிரி குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து தண்ணி விடும், அதனால் வந்து நம்ம உடனே போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், மழையை நம்ம ரசிக்க ஆரம்பித்தாச்சு. அப்படியே ரசிச்சுக்கிட்டே நம்ம ஆயில் அப்படி வச்சு பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சாச்சு, தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஏற்கனவே கலந்து வச்சுருக்க மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துடலாம். இது கூட ஸ்ட்ராங்காக ஒரு டீயோ காஃபியோ சேர்த்துட்டோம் அப்படின்னா செம்மையாக ஈவினிங் வந்து பொழுது சூப்பராக கழிஞ்சு போயிடும். இதே போல் புரட்டி போட்டு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக நமக்கு வெங்காய பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஈவினிங்காக ரொம்ப ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இது போல் இன்னும் நிறைய வீடியோஸில் நம்ம சந்திக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து பார்க்கலாம். நான் உங்கள் தோழி லதா.